ஹலோ நண்பா, நாம இந்த வீடியோலாம் பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்பே ரிலேட்டடா ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம் நண்பா. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இது ஒரு பேட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் நண்பா. ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த போஸ்ட்பே மூலமா வந்து பியூர் பேமெண்ட்ஸ் பண்றது பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ பண்ணிருப்போம். ஓகேங்களா, லாஸ்ட் மந்த் ஒன் மந்த் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருந்துச்சு. ஓகேங்களா, லாஸ்ட் மந்த் தான் இதுக்கு வந்து சார்ஜஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அதில் ஒரு ட்ரபுள் நண்பா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 1 ருபீலிருந்து 2500 வரைக்கும் கியூஆர் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் இப்போ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் தான் ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து எப்படி நினச்சிட்டாங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான், அதாவது வந்து 2500 ரூபாய் கீழே பண்ணுற ட்ரான்சாக்ஷன் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மந்த் ஒரு கிட்ட 25,000 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறேன் போஸ்ட்பே கார்டு யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 750 ருபீஸ் வந்து சார்ஜஸ் வந்துருக்குன்னுப்பா. ஓகேங்களா, கியூஆர் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ சார்ஜஸ் வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா, இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நான் மெயிலும் அனுப்பிச்சிட்டேன், டேரெக்டாக கஸ்டமர் கால் பண்ணி நான் பேசிட்டேன். அவங்க கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கியூஆர் பேமெண்ட் அதாவது போஸ்ட்பேயில் கியூஆர் பேமெண்ட்ஸ் வந்து எவ்வளோனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நீங்கள் 2500 ரூபாய் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் அது சிங்கிள் ட்ரான்சாக்ஷனில் பண்ணாலும் சரி இல்லை மல்டிபிள் டைம் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் 2500 ருபீஸ் மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் கியூஆர் பேமெண்ட்ஸு போஸ்ட்பே கார்டு யூஸ் பண்ணி பண்ண முடியும். 2500க்கு மேலே போயிடுச்சா அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சார்ஜபிள் தான், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே சார்ஜபிள் தான். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஆனால் நண்பா நிச்சயமாக யாரும் இது மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் கிட்டத்தட்ட இப்போ ட்ரான்சாக்ஷன் 25,000 வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்த ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்பே கார்டு திடீர்னு வந்து இந்த அளவுக்கு நமக்கு இந்த ஆஃபரை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இதை கம்பேர் பண்ணும்போது பேடிஎம் போஸ்ட்பேட்டு ரொம்பவே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஆனால் நண்பா இதனோட சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2%-3% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட் பண்ண ஒரு சார்ஜஸ் வருது. அந்த பர்சன்டேஜுக்கு இது ஓகே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இது யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதர்வைஸ் இல்லை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீ இல்லாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஒரு மாதத்துக்கு 2500 ரூபாய் வரைக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கியூஆர் பேமெண்ட் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நண்பா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நான் பண்ண ட்ரான்சாக்ஷன்கள்லாம் என்ன, அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் போட்டிருக்கிறாங்க, இந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் தரேன் நண்பா. லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா. உங்களுக்கு ஒரு வேலை போஸ்ட்பே கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நம்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை இங்கே கான்டெக்ட் பண்ணி ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அது போக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நண்பா இதான் என்னோட போஸ்ட்பே அக்கௌண்ட் நண்பா. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட்டு இதுக்கு உங்களுக்கு ஃபியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் 31st அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது எதனால் இதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரு இந்த ட்ரான்சாக்ஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறேன், கியூஆர் பேமெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த என்றைக்கு இவங்க வந்து இந்த 2500க்கு மேலே பண்ணால் சார்ஜபிள் அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கம்மி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட சின்ன அமௌண்ட் 2500 கீழே இருக்கிற மாதிரி தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, ஆனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எவ்வளோ சார்ஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் சார்ஜ் வந்துருக்குது. ஓகேங்களா, நண்பா இதை வந்து அவங்களுடைய அந்த சார்ஜஸ் டீட்டெயிலில் போய் காட்டுறேன் பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கியூஆரோட பேமெண்ட் சார்ஜஸ். ஓகேங்களா, அதாவது நம்ம நார்மலாக என்ன அனுப்பிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2500 ரூபா வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 0% ஃபீ அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஆனால் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே உங்களால் 2500 ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் 0% ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சார்ஜபிள் தான். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் 25,000 யூஸ் பண்ணியிருக்கேன்வா. ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 28,000-30,000 வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் சார்ஜபிள். ஓகேங்களா, எபோ 30,000 தாண்டிச்சா அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து 300 அப்படின்றது மேலே ஆட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆக்சுவலாக இதுதான் உண்மை நண்பா. ஓகேங்களா, அதாவது நம்ம புரிதலில் ஏதாவது மிஸ்டேக்குன்னு இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இது ரொம்பவே ஒரு பேட் அப்டேட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
டோட்டலாக எவ்வளோ, அதாவது டோட்டலாக 25,000 வரைக்கும் எடுத்தாலே உங்களுக்கு ஜீரோ ப்ராசஸிங் ஃபீ அப்படின்ட்டுருந்த ஒரு கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மந்தில் இவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட பெரிய ஒரு லாஸ் ஆகுது. ஒரு 25,000 ருபீஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் இப்போ எவ்வளோ பே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நான் பே பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதனால் வந்து கியூஆர் பேமெண்ட் மூலிமா நீங்கள் பே பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த சார்ஜஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. 2000 நீங்கள் மொத்தமாகவே 2,500 ரூபாய் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க பர் மந்த்துங்கன்னா உங்களுக்கு நிற்பது ஜீரோ ப்ராசஸிங் ஃபீ தான், ஃப்ரீ எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபீஸ் இருக்காது. நீங்கள் ஸ்வைப்பிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கியூஆர் பேமெண்ட்டில் நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் வர்றதுக்கு உங்களுக்கு பாசிபிள் இருக்குது நண்பா. ஓகேங்களா, அதனால் தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ தவழுதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.